வெஸ்ட் இண்டீஸ் அணியை கதிகலங்க வைத்த ரிங்கு சிங், முதல் ஆட்டமே முரட்டு சம்பவம் செய்த ரிங்கு, ஆரம்பமே வெஸ்ட் இண்டீஸ் அணியின் தலையில் இடியை இறக்கிய ரிங்கு சிங்கின் கொடூரமான அதிரடி ஆட்டம், பாதியில் வெளியேறிய வெஸ்ட் இண்டீஸ் பவுலர்களால் பரபரப்பு. அதாவது, வெஸ்ட் இண்டீஸில் சுற்றுப்பயணம் சென்றுள்ள இந்திய அணி டெஸ்ட் தொடரையும் ஒருநாள் தொடரையும் விளையாடிவிட்டது. அடுத்ததாக 5 T20 போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாட இருக்கிறது. இதில் முதல் T20 இன்று இரவு நடைபெறவுள்ளது. ஏற்கனவே நடந்து முடிந்த டெஸ்ட் மற்றும் ஒருநாள் தொடரை இந்திய அணி வென்றுவிட்டதால் தற்போது நடைபெற இருக்கும் T20 தொடரையும் கைப்பற்றிவிட்டால் வெஸ்ட் இண்டீஸ் அணியை ஒயிட் வாஷ் செய்துவிடும் இந்திய அணி. ஆமாங்க, இரண்டு அணிகளுக்கு இடையே நடைபெறும் தொடர்களில் T20 ஒருநாள் போட்டி, டெஸ்ட் என இப்படி 3 ஃபார்மட்டிலும் ஒரே அணி தொடரை கைப்பற்றிவிட்டால் ஒயிட் வாஷ் செய்ததாக அறிவிக்கப்படும். இப்படி நடந்தால் தோற்றுப்போன அணிக்கு அது மிகப்பெரிய அவமானம். ஆக இதை மனதில் வைத்துதான் இப்போது வெஸ்ட் இண்டீஸ் அணி புதிய ஆயுதத்தை கையில் எடுத்துள்ளது. அது என்னன்னா, இந்திய அணிக்கு எதிரான T20 தொடரில் களமிறங்கும் வெஸ்ட் இண்டீஸ் அணியை மிக சமீபமாகத்தான் அறிவித்திருந்தது வெஸ்ட் இண்டீஸ் அணியின் கிரிக்கெட் நிர்வாகம். அப்படியாக அறிவிக்கப்பட்ட T20 வெஸ்ட் இண்டீஸ் அணியில் ஜேசன் ஹோல்டர், நிக்கோலஸ் பூரன், சிம்ரன் ஹெட்மேயர், கெயில் மேயர்ஸ், ரோமன் பவுல், சாய் ஹோப் என இந்த முக்கியமான 6 வீரர்களையும் ஒன்றாக களமிறக்கியுள்ளது வெஸ்ட் இண்டீஸ் அணி கிரிக்கெட் நிர்வாகம். இதற்கு முன்பெல்லாம் டெஸ்ட் தொடரில் இதில் ஒருவர் இருந்தால் ஒருநாள் தொடரில் இதில் இன்னொருவர் இருக்க மாட்டார், ஒருநாள் தொடரில் இதில் ஒருவர் இருந்தால் டெஸ்ட் தொடரில் இருக்க மாட்டார்கள். ஆக இதுபோன்ற முரண்பாடுகளை ஒதுக்கி வைத்துவிட்டு இப்போது T20 அணியில் இந்த மொத்த தலைகளையும் களமிறக்கியுள்ளது வெஸ்ட் இண்டீஸ் அணி. இதனால் T20 அணியில் வெஸ்ட் இண்டீஸ் அணியை வீழ்த்துவது என்பது சற்று கடினமான விஷயம்தான். ஏன் அப்படின்னா, ஏற்கனவே T20 போட்டிகளில் வெஸ்ட் இண்டீஸ் அணி எப்போதுமே ராஜாதான். அதே சமயம் இந்த வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான இந்திய அணியிலோ விராட் கோலி, ரோஹித் சர்மா, பும்ரா, KL ராகுல், முகமது சமி, ஜடேஜா போன்ற எந்த ஒரு சீனியர் வீரர்களும் கிடையாது. ஆகவே பாண்டியா தலைமையிலான இந்த அணியை வைத்து கொண்டு இப்படிப்பட்ட வெஸ்ட் இண்டீஸ் அணியை நம்ம இந்திய அணி எப்படி வீழ்த்தப் போகிறது என்பது சவாலான விஷயம்தான். அதே சமயம் இந்த தொடர் முடிந்த கையோடு அடுத்ததாக நடைபெற இருக்கும் அயர்லாந்துக்கு எதிரான தொடரில் ரிங்கு சிங் உள்பட இளம் வீரர்கள் பலருக்கும் வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே அந்த தொடருக்கு தயாராகும் வகையில் வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான பயிற்சி ஆட்டங்களில் கலந்து கொள்ள நேற்று தான் வெஸ்ட் இண்டீஸுக்கு வந்துள்ளார் ரிங்கு சிங். அப்படி வந்த ரிங்கு சிங்கோ இவர் களமிறங்கிய முதல் போட்டியிலேயே 27 பந்துகளை எதிர்கொண்டு 100 ரன்களை எடுத்துள்ளார். அந்தளவுக்கு சிக்ஸர் மலையாலேயே வெஸ்ட் இண்டீஸ் பவுலர்களை குளிப்பாட்டியிருக்கிறார் ரிங்கு சிங். ஆக என்னதான் ஜாம்பவான் வீரர்களை அணியில் வைத்திருந்தாலும் ரிங்கு சிங்கிற்கு முன்னால் அவர்களெல்லாம் ஒன்றுமே இல்லை என்று பொட்டில் அடித்தது போல உணர்த்தி காட்டியிருக்கிறார் நம்ம ரிங்கு சிங். சரி, நீங்கள் சொல்லுங்கள், நம்ம ரிங்கு சிங்கின் இந்த அதிரடி ஆட்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.